இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தாந்திரிக பிரயோகம் என்னென்னா பல பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதே மாதிரி ஒரு எதிரிகள்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அடுத்தவங்களை பார்த்தாலே ஒரு கோவம் வரும் அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு அது குடும்ப இதாக இருக்கலாம் குடும்ப பகையாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில காரணங்கள்னால் ஒரு பிரிவினால அவங்க மனசுக்குள்ளேயே ஏதாவது சாபங்கள் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி சில பேர் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிடுன்னு பணக்காரங்களாக நல்லா வரும்பொழுது ஏன்னா அப்படி இருந்தானே அவங்க இப்படி ஆகிட்டாங்களேங்க சொல்லும் பொழுது சில பேர் அப்படியே நினைக்கிறவங்களோட எண்ணங்கள் எப்படி ஆக்கும்னா மனம்தான் எல்லாம் அப்போ அந்த மாதிரி நெகட்டிவான மைண்ட் செட்டில் உள்ள பீப்புள் வந்து அவங்க லைஃப் அப்படி நெகட்டிவாகவே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த பாசிட்டிவாக நம்மள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே எந்திரிச்சு அப்படியே வந்துடுவாங்க அதை பார்த்து சில பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அதே மாதிரி சில பேருக்கு என்ன ஆகும்னா குடும்பங்களில் வந்து நல்லா இருந்துகிட்டே இருக்கும் பொழுது சில குடும்ப சண்டைகள்னால் ஒரு சில என்ன சொல்கிறதுனா ஒரு தவறான செயல்பாடுகள் செஞ்சு அந்த குடும்பங்களில் வந்து இப்படி நல்லா இருக்கக்கூடாது பண்ணக்கூடாது இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க இன்னமும் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா நல்லா சேர்ந்துருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க பட் அவங்க அந்த செய்த விஷயங்கள்னால இவங்களுக்கு ஜாதகருக்கு வந்து ஒரு பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது அது வந்து இவங்களை பாதிக்குங்கிறது எதார்த்த உண்மை அப்போது சில பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இப்படி இருக்கும்போது இப்போ இதுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் எதுக்குமே நம்ம யாரையும் வந்து கெடுதியே செய்கிறவங்களுக்கு கூட நம்ம கெடுதி செய்யக்கூடாதுங்கிறது தான் உண்மையான தர்மசாஸ்திரம் அப்போது நம்ம என்ன செய்யணும் இறைவன் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சு அவங்களுக்கு வந்து சேர்த்து வணங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் பியூட்டியாக தாங்க ஒரு கெட்டவங்க செஞ்சவங்களுக்கு கூட நம்ம வந்து நல்லதாக நினைக்கும் பொழுது அந்த இறைவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருப்பார் ஆனால் அந்த நவகிரக அரசர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க தான் ஒருத்தர் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதுக்கும் உள்ள விஷயங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கலியுகத்தில் நவகிரக அரசர்களுக்கு உண்டு நவகிரக அரசா நவகிரகங்களை சொல்கிறேன் எதுக்கு அரசர்ன்னு சொல்கிறோம்னா நம்மளோட சக்தி வாய்ந்தவங்க தானே அதனால் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இது ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வேணும்னு நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குறதுனால இந்த பதிவு இப்போ இதுக்கு தேவையான விஷயங்கள் என்ன அப்படின்னா அப்போ இந்த ஒரு வேளை பாதகாதிபதி தசை நடக்குது பாதகாதிபதி பு புத்தி நடக்குது திடீர்னு படுத்தா தூக்கம் வரல ஏதோ ஒன்று விஷயங்கள் பண்ணுது ஒரு ஒரு மன அழுத்தமாகவே இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய செல்லப்பிராணிகள் இறந்து போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஒரு தப்பான விஷயங்களா உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தை போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்தையும் தெரிஞ்சுட்டு அப்போது அங்கே ஜாதகத்துக்கு போகும்போதே பரிகாரம்னு போய் கேட்காம வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அந்த கிரக அரசரோட பிரீத்தியும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்களும் பண்ணிக்கும்பொழுது நல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் தெரியும் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு வரீங்கன்னு நம்பி அதுக்கு அடுத்த பண்ணி முடிச்சுட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அம்மாவாசையில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து குச்சி, அதே போல் இது நம்ம வேப்பங்குச்சி இதை ரெண்டையும் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு ஒரு பத்து பீஸோ இருபது பீஸோ தனித்தனியாக போட்டோ இல்லை இதை வந்து நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு இரும்பு சட்டி மாதிரி எடுத்துக்கோங்க இந்த இரும்பு சட்டி மாதிரி எடுத்துகிட்டு இந்த இரும்பு சட்டியில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நெய் எடுத்து நெய் அதில் விட்டுட்டு அதில் பச்சை கற்பூரம் போட்டு எரிய விடுங்க நல்லா தக 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 தகன்னு எரியும் இப்போ இந்த எரியிற டயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு இந்த எரிஞ்சின்னு இருக்கும் பொழுதே விநாயகருக்கு வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதை வந்து பிடிச்சி வச்சுக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபாட்டாலும் குல தெய்வ வழிபாடை நீங்கள் செய்யணும் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடையும் மனசார கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் இதெல்லாமே இந்த டயத்துக்குள்ளே முடிக்கணும் அதை எரிஞ்சு முடியிறதுக்குள்ளேயே முடிக்கணும் இதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது யாரை நினச்சிக்கணும்னா ஓம் க்ரீம் காளிகா ஏ ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகா ஏ ஸ்வாகா ஓம் க்ரீம் காளிகா ஏ ஸ்வாகா இதை நீங்கள் எவ்வளோ முறை செய்ய முடியுமோ அந்த ஜபங்கள் பண்ணிட்டு வாங்க இதை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டே வாங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வஹா ஓம் சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வாகா இதில் நீங்கள் இன்னொரு வார்த்தை கூட சேர்த்துக்கலாம் ஓம் சகல சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வஹா சகல சத்ருவசிய சிவாயவசிய ஸ்வஹானால் ஏதாவது இது யார் என்னென்ன நமக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்போது அது ஒரு ஸ்டேஜில் அணைஞ்சிரும் அணஞ்சதுக்கு பின்னாடி அது கறிக்கட்டையாக மாறும் இந்த கறிக்கட்டையாக பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நைவேத்தியம் வச்சுக்கணும் என்ன நெய்வேத்தியம் வச்சுக்கணும்னா சுவாமிக்கு ஒரு கல்கண்டு அதே மாதிரி உங்களால் முடிஞ்சது குறிப்பாக பேரிச்சம்பளம் எடுத்துக்கோங்க பேரிச்சம்பளத்தோடு சேர்ந்து தேன் கொஞ்சம் எடுத்துக்கோங்க தேன் கலந்துட்டு இது அந்த சுவாமிக்கு படைச்சிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது அதில் வந்து வீட்டில் தண்ணி இதுக்கு படைக்கிறதுக்கு வந்து தண்ணி வச்சிருப்பீங்க அந்த தண்ணியை எடுத்து அதில் வந்து நீங்கள் இதே மந்திரத்தை சொல்லி அதை யதாஸ்தானம் பண்ணுங்கள் யதாஸ்தானம் மீன்ஸ் அதை குளிர வைங்க தண்ணியை வச்சு அந்த புகையை பண்ணிங்கன்னால் அது வந்துடும் இப்போ நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த கறிக்கட்டையை எடுத்துகிட்டு இந்த கறிக்கட்டையை எடுத்துகிட்டு ஒன்றுமே செய்வேன்னா இது பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் ஒரு வெள்ளை கலர் இதில் எடுத்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் பூஜை இடத்துல ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இந்த கறிக்கட்டையாக இருக்கும்போது தனித்தனியாக முடிச்சு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும் ஏன்னா கறிக்கட்டையானால் எந்த இதுன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் ஒரு எட்டி கறிக்கட்டையும் அதாவது குச்சி இருக்குன்னா அந்த எட்டி குச்சி கறிக்கட்டையும் அதே மாதிரி அந்த வேப்பங்குச்சி கறி கட்டையும் எடுத்து ஒடுத்து பேப்பரில் எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா கருப்பு கலர் துணியில் எடுத்து இதை வச்சிடலாம் இன்னொரு பீஸ் அதை நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க இந்த ரெண்டு இதை எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க உங்க வீட்டில் வெளிய ராஜநிலை இருக்கும் ராஜநிலைன்னா ஒன்றும் இல்லைங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நிலை அந்த நிலை இருக்குன்னா அதில் ஒரு ஓரமாக இதில் நீங்கள் உள்ளே வரும்பொழுது என்ட்ராகும்போது வலது கை பக்கம் வர்ற மாதிரி வீட்டில் உள்ளேருந்து வெளியே போகும்போது இடது கை பக்கம் இந்த ட அந்த இடத்துல கொண்டு போய் இதை ஒரு கருப்பு துணியை சின்ன துணி மாதிரி எடுத்து அதில் நீங்கள் வச்சிட வேண்டியது இதை வச்சுட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய கறிக்கட்டையை நீங்கள் என்ன செய்யன்னா ஒரு பேப்பர்லேயோ இல்லைன்னா ஒரு கவர்லையோ இந்த மாதிரி விஷயங்களில் போட்டுட்டு உங்கள் வீட்டில் யார் இருக்கீங்களோ இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் வந்துருச்சுனாலே நான் சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோண ஆரம்பிச்சிடும் அப்படி தோணும் பொழுது வீட்டில் யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துட்டு கையில் அவங்க வச்சுக்கணும் குறிப்பாக லேடிஸாக இருக்கிறவங்களாக இருந்தால் பர்ஸில் வைங்க அதில் அந்த பர்ஸை அதாவது ஹேண்ட்பேக் இருக்குங்க அதில் வேறு ஏதாவது திங்ஸ் இருந்ததுன்னா அது கூட இதை சேர்த்து வைக்கக்கூடாது சுத்தமாக இருக்கிற மாதிரி பண்ணணும் ஜென்ஸ் குறிப்பாக அந்த மணி பர்ஸில் பொழுது மணி பர்ஸ் ஜென்ரலாகவே பேக் சைடில் வைக்கக்கூடாது அன்பர்களே இதை நீங்கள் என்ன பண்ணலாம் மேல் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஹேண்ட் பேக்குள்ளே இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு எதிரியாக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஒரு தீய சக்தியாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு வசமாயிடும் ஏன்டா அது வசம் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறோம் நினச்சிக்காதீங்க வசமாகும்னா உங்களுக்கு தனிஞ்சு போயிடும் தனிஞ்சு போயிடும்னா அப்போ என்ன ஆகும் நம்ம யாரையும் இந்த கெட்டதும் செய்யலை ஆனால் இந்த சாஸ்திரப்படி தாந்திரிக சாஸ்திரப்படி இதை நீங்கள் மனசார செய்யும் பொழுது என்ன ஆகிடும்னா அவங்களே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பர்சனே உங்களை வந்து எதாவது சாபம் போட்டாலோ இல்லை மனசுக்குள்ளே ஏதாவது ஒன்று தப்பாகவே நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அவங்களோட இது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது காரணம் என்னென்னா நீங்கள் ஆகிடுவீங்கன்றது தான் உண்மை அதை மீறி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு இது சாபங்கள் போடுறதோ திருஷ்டி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் பழிக்காது அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு சில மாற்றங்கள் வரும் பொழுது அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டாங்க எப்பயுமே ஒரு சும்மா உட்காந்துருக்கவங்க தான் எதையாவது இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்களே ஒழிஞ்ச இது மாதிரி விஷயங்கள் உண்டு ஸோ இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த விடுவிச்சிருதும் இந்த இந்த காலங்களில் எத்தனையோ பேர் எனக்கு இந்த தாந்திரிக பயிற்சி மூலமாக வெற்றி அடைகிறேன்னு நீங்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்லும் பொழுது தான் எனக்கு இன்னொரு ஊக்கங்கள் கிடைக்கிது அப்படிங்கும்போது நான் புதுசு புதுசாக எளிமையான விஷயங்கள் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தாந்திரிக பிரயோகமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இந்த முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா குரு காணிக்கை எடுத்து வச்சிடணுங்க எதுக்கு இது சொல்கிறேன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் குரு ஸ்தானத்துக்கு இது நம்ம சொல்லி கொடுக்குமோ குரு காணிக்கைன்னு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் எதுவும் கையிலலாம் எதுவும் இல்லை இதை கொண்டு போய் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்களுக்கு கொடுத்துருங்க அதை நான் குருதட்சணையாக அது ஏற்றுக்கப்படும் அதனால் அதை நீங்கள் கொண்டு போய் சிவனடியாக இருக்குது உங்களால் முடிஞ்சது என்ன முடியுமோ அவங்களுக்கு ஒரு உணவு கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடுக்கு போயிட்டு குல தெய்வத்துக்கு போய் நன்றி தெரிவிச்சிடணும் இந்த மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சதுக்கு அப்புறமா நன்றி தெரிவிச்சுக்கணும் இதுக்கப்புறமா அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறமா இதை தொடர்ந்து அம்மாவாசைகளில் எடுத்து கொஞ்சம் நாளைக்கு வச்சுட்டே வரும்பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இரு மான சூழ்நிலைகள் உடைக்கப்படும் அதே மாதிரி நிறைய பேர் யாரெல்லாம் உங்களை ஒரு பகையாக பார்த்தாங்களோ அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சுருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரிகள் காரியங்கள் எல்லாமே ஒரு ஸ்மூத் ப்ராசஸாக மாறிடும் அன்பர்களே இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு வரோம் இதில் உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் டவுட்ஸ் எப்பயும் போல கேட்கலாம் நானே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிவிட்டு இதில் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே இதில் வரும் இதில் வரும்பொழுது அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அன்பர்களே இதை நீங்கள் பயனுள்ள தகவல்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் நல்ல விஷயங்களை வந்து அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அதனால் நீங்களும் வந்து அவங்களுக்கும் சொன்னிங்கன்னா மேபி அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களும் உங்களுக்கும் அதனால் மாற்றங்கள் வருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தும் இல்லை நாளைக்கு மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா